கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஏன் பிறந்தேன், இந்த நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன், நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திரு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா. ஏன் பொந்தீங்க, ஆக்சுவலாக ஏன் பொந்தீங்க தெரியுமா, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு. அம்மாவுக்கு அம்மா வந்து தாயாகிறதுக்கு தகுதிக்கிறான்னு நிரூபிச்சிங்க, அப்பாவுக்கு அவர் ஒரு ஆம்பளை, அப்படி தானே இனிஷியலாக தான் இனிஷியல் போட்டுக்கிறீங்களா இல்லையா? ஏன் உனக்கு திட்டினா கோவம் வருது? ஒரு அப்பனுக்கு பந்தேன்னு கேட்டாக்கா ஏன் கோவம் வருது? நீ ஒரு அப்பனுக்கு பந்தோனா அப்படின்னு கேட்டா ஏன் கோவம் வருது? சார் நான் எத்தனை அப்பனுக்கு பந்தோம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேன்றான், ஏன் டென்ஷன் ஆகிட்டான், ஏன் கோவப்பட்டோம்? நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு பந்துருக்க மாட்டேன்னே சொல்கிறான், வீணை போன விந்துன்னே சொல்கிறான் ஒருத்தன் கமெண்டில். அவங்க அப்பா வந்து ரொம்ப இது பண்ணி ஸ்பெஷல் பண்ணி விந்துக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி அம்மாட்ட போகும்போது வீணாகமாக பண்ணிக்கிறாரு, அப்படித்தானே வீணா போன விந்துன்னு எதிரான். எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும், நான் நெஞ்சு நிற்பேன், அவன் எனக்கு கோபத்திட்டே நெஞ்சு நிற்பான், இதெல்லாம் ஜோக்குடான்னு நினச்சிப்பேன் நான். ஒரு அப்பனுக்கு பந்துக்கிறேன், வீணா போன விந்து, இதெல்லாம் என்ன கேள்வி? என்ன நான் ஏன் பிறந்தேன், வீணா போன விந்துனா இல்லையா, ஒரு அப்பனா இல்லையா, ஒரு அம்மாவனா இல்லையா, அப்படி தான்னா நீ என்ன பண்ணினே சோ தொட்டு பீப்பெட்டு செத்துப்போம், புரியுதா? உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டே இல்லையா அம்மாவுக்கே அப்பா கிட்டே. ஓகே, இப்போ அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒன்று சொல்லுவாங்க, நம்மலாம் இதுடா அவங்களாம் அதுடான்னுவாங்க, நீ என்ன பண்ண அதை ஒத்துக்கினே, இல்லை ஸ்கூலில் போய் என்ன பண்ணிக்க, அங்கே போய் அங்கே யாரா காலர்ஷிப் வாங்குறவங்களாம் அவங்களாம் வேற, ஒழிக்கணும் அப்புறமா ஒழிக்கணும் பாட்டு எதுவானுங்க, அம்மா அண்ணா அவண்ணா இதெல்லாம் எதனால் சுற்றி 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 என்ன பண்ணுங்கிறீங்க, எந்த தலைவர் போட்டோ வச்சுங்கிறீங்கன்னு பார்த்தா உங்கள் ஜாதி தலைவர் போட்டோ வச்சுங்கிறீங்க, வீட்டுக்கு வந்தால் பளிச்சுன்னு தின்னத்துக்க, நாங்கள்லாம் என்னென்னு சொல்கிறீங்க, நான் ஏன் போந்தேன் அந்த சிலேவை மாட்டி வச்சுக்கிறதுக்கு தான், இங்கே வந்து தேனினா ஒன்றும் கிடைக்காது, இங்கே வந்து என்ன தேனின்னு வச்சுக்கேன், அதெல்லாம் ஒன்றும் அடையாளமே இருக்காது. ஐயோ ஐயோ, அப்போது உங்களை நீங்கள் அடையாள பத்து இதுக்கு போந்துக்கிறீங்க, அவள் தானே ஒன்று அப்பா அம்மா தாண்டி போனால் யார், இல்லைன்னா எதனா ஒரு மகானோட சிலேவு நீங்க யாருன்னா, அதில் இல்லைன்னு யார் நீங்கள், நான் யாரோட ஃபாலோவரு, யாரியா அம்மா, வாழைக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் மாங்காய் தக்காளி என்னென்னவோ சொல்லுவீங்க, கந்தா கந்தா நமக்கு ஒரே வெறுப்பாக இருக்கும். ஏன் போந்தீங்க, ஏன் போந்தீங்க, என்னவோ போந்துட்டோம் சார், இல்லைன்னா குலத்தொழில் செய்யறதுக்கு போந்துக்கிறீங்க, அப்பா ஊதிங்கிற நீ என்ன பண்ணா ஊதணும், அப்பா தட்டிங்கிற நீயும் ஒன்று அடையாளப்படுத்துறீங்க அப்பா அம்மாவை, இல்லை அரசியல் தலைவர்களை, இல்லை ஆன்மீக முன்னோடிகளை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க, அதுக்கா அதுக்கா பந்தீங்க, அப்போ எனக்கு தெரில ஏன் பந்தேன்னு, எனக்கு தெருலன்னு மட்டும் ஆனால் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க, அவன் தான் கேட்டிக்காரன், சொல்லவே மாட்டான் தெருலன் ஏன் பந்தேன்னு கேட்டுப்பாரன், ஒருத்தரையும் கேட்டுப்பாரு ஏன் பந்தேன்ட்டு, டாக்டராக பந்தேன், இன்ஜினியராக பந்தேன், வக்கீலாக பந்தேன், அப்பா சொல்லி வளர்ப்பார் என்னன்னு, இன்ஜினியராகவு டாக்டராகவு வக்கீலாகவு ஒன்றும் சில பேர்லாங்கிறான், நான் என்னது இன்னத்துக்கு போந்தனே கண்டுபிடிக்கல ஒன்றும் கூட, இன்னத்துக்கு போந்த கண்டுபிடித்து இன்னத்துக்கு போந்தன்ட்ட, இன்னத்துக்கு தான் பிறந்தப்பா, ஐயோ நான் சொன்னால் உங்களுக்கு புரிய புரியாது, சந்தோஷத்துக்கு பிறந்தேன், எதுக்கு பிறந்த மகிழ்ச்சிக்கு பிறந்த, எதுக்கு பிறந்த இன்பத்துக்கு பிறந்த, அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க, ஆ விந்து வேஸ்ட் ஆகக்கூடாது நான் பண்ணியிருந்தாங்க, வீணை போனாலும் பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கணும்னு பண்ணிக்கிறாங்க, பாருங்க குற்றவுணர்லாம் ஆகிட்டுக்கிறான் அவன் அவன் காலையில் கத்தால வந்தவொடனே கேள்வி என்ன, ஆ பத்து எந்த குற்ற உணர்வு ஆயிடுது, பால் உணர்வு தப்பா ரைட்டா, இப்படி ஆயிடுச்சு கதை, இப்போ எதுக்கு பிறந்த, எதனால் பிறந்த, மகிழ்ச்சியாக இருக்க பிறந்த, இப்போ என்ன பண்ணு நீ அப்பா, அவ்வளோதான் விஷயம், ஏன் பிறந்த மகிழ்ச்சியாக இருக்குதுக்கு பிறந்தேன், ஏன் மகிழ்ச்சியாக இல்லை, என்னென்னவோ கருமத்தை சொல்லிட்டானுங்க அதனால் மகிழ்ச்சியாக இல்லை, அம்மாவசி தான் சரின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும், நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆ அந்த நாளை நினைக்கட்டும் நெஞ்சம் ஆயிரம் தடை சொல்வேன், நான் என்ன பண்ண முடியாது மாதிரி ஆளுங்களே,
எதனா பண்ண முடியுமா? கோயிலுக்கு போய் கடை வெட்ட தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு காத்துனுக்குறான். போய் அந்த ஆடை தேடுறான் 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 தேடினுக்குறான், இன்னும் கூட ஆடு கிடைக்கல. ஆடு கிடைச்சா தான் சந்தோஷமாக இருப்பானான். ஏன் நெத்திக்கிட்ட நெத்திக்கிட்ட நெத்தி கேட்ட நம்பி ஆயிடுச்சு அவங்க கதை. வாழ்க்கையில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகிட்டுருக்குறேன். டைரக்டர் ஆனால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அது வரைக்கும் தெரிய மாட்டேங்க. ஏன் போந்தான்? சில ஆடுங்கள்லாம் தலையாட்டத்துக்கே போந்திருக்கோம் கச்சேரிக்கும். அதுக்கிட்ட போய் ஏன் போந்தேன்னு கேட்டுருந்தாக்க என்ன சொல்லலாம்? சில ஆடுங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு போந்திருக்கோம். சில ஆடுங்க பார்த்தீங்கன்னாக்கா யாருன்னா சொன்னாங்கன்னா அவன் பின்னாடி ஓடுறதுக்குனே போந்திருக்கோம். மந்தியிலேயே இருக்கிறதுக்குனே சில போந்து ஆடுங்க போந்திருக்கோம். பார்த்துங்களெல்லாம் பார்த்து ஆடுங்கனே சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். நானே நல்ல மெய்ப்பிருந்தானா அர்த்தம் நம்மளாம்? அப்போ நீ ஆடாக இருக்க போந்திருப்ப அபித்தானே. ஐயோ இன்னும் மோசம், பண்ணியாக இருக்க போந்திருப்ப. எனக்கு தெரியாது நீ எதுக்கு போந்துட்டு. ஆனால் நான் சொல்கிறேன் என் நான் போந்தது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குப்பா கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கும் சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குது தான் நீ போந்திருக்க முடியும். இல்லைன்னா நானாக போன முடியா? இப்போ நீ சொல்கிற நோ 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 சாந்தி நிலவே. இங்கே வந்தீங்கன்னா சைவம் பிரியாணி அன்பே அன்பே. முதல்ல வாழ்க்கை வெண்டைக்காய் இப்போ அன்பே. எதுக்கு போந்த? இன்னும் சொல்ல சில பேர் இருக்கிறான் இந்த ஆள் ரொம்ப மோசமானவன். நம்மள இன்னொரு வீடியோ போட்டு ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தார் போய் ஐந்தாவது என்னது ஐந்தாவது தமிழ் சங்கத்தை பாருன்னாரு. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்த? இன்பமாக இருக்கிறதுக்கு பிறந்த, வேறு ஒரு காரணமும் இல்லை. புரியுதா? உண்மையிலேயே நீ ஏன் பிறந்தனா சாவறதுக்கு பிறந்த. நிச்சயமான நிச்சயம் எது அப்படின்னு கேட்டியானா, நீ இன்பமாக இருக்கிறியா இல்லைன்னு கூட எனக்கு தெரியும். துக்கமாக கூட இருந்து போனால் என்ன ஆகிடுவேன்? செத்து போய்டுவா? இல்லை இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை கூட ஒத்துக்க மாட்டேன்றேன். ஏன்? நான் காணாமல் போகலான்னுக்கிறேன். எவன்னா அடுத்தவன் எவனா காணாமல் போனாடானா நம்ம கேட்டால் மட்டும் நம்ம தப்புன்றோம். காணாமல் போகிறதுக்கா போந்த? ஓமனை கட்டிக்க போந்தவன், வேஷ்டி கட்டிக்க போந்தவன், முடி வளர்க்க போந்தவன்லாம் இருப்பான். எதுக்கு போந்தியா? இன்பமாக இருக்கிறேன்னா எதவனா செய்கிறேன். சைவம் சாப்பிட்டு இன்பமாக இருப்பியா? ஓகே, தப்பு கிடையாது. நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஆடு மாடு கோழி குதிரை பண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒன்லி இன்னாதான் கத்திரிக்காய் சொத்தை இல்லாத இருக்கணும். ஏன்னா புழு இருந்துருவோம்ல. பெனையில் போட்டு அழிச்சிட்டு பூச்சி கீச்சி இருந்தால் கூட என்ன பண்ணுறேன், தயிர் கூட நல்லா வச்சுட்டு அம்மா நல்லா கொதிக்கி வச்சு அம்மா அதில் பேக்டரியை ஈஸ்ட்லாம் தின்ட்டீங்க. நான் வர எனக்கு வர கண்ணாடி வர காமிச்சு ஒரு நடிகெல்லாம் வர காமிச்சு எனக்கு பக்குன்னு இல்லை. எவ்வளோ பூச்சி இப்படி சாப்பிட முடியும்? போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணுறது? யோகட்டுன்னு விற்கிறாங்களா இல்லையா? தயிர் கிடையாது நாங்கள் சாப்பிட்டு யோகட்டையா? அதில் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் ஈஸ்ட் கிஸ்டெல்லாம் அச்சு ஏற்றுட்டோம். க்ரீம் போட்டு சக்கரன்னு டக்கட டக்கடன்னு சாப்பிட்ணுப்போம். ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு காந்துக்கு பிறந்திருப்பான். ஆனால் எதுக்கு பிறந்திருக்கணும்? நீ அப்பாவுக்கு பிறந்த அம்மாவுக்கு பிறந்ததெல்லாம் போய் சந்தோஷத்துக்கு பிறந்த எதுனா என்ன பண்ணுங்கண்ண நீ சும்மா? யோ அது எப்படி? பாம்பு வந்து கடிக்கையில் பாழ்முடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு கரை தானே? துக்கம் வரும்போது சிரிக்க முடியாது தானே? ஏன்னா அடுத்தவங்களாம் செத்துட்டா தூங்குறாங்கன்ற உன் பொண்டாட்டி மட்டும் செத்துட்டா இல்லை உங்கள் வீட்டில் மட்டும் செத்துட்டாக்கா சாகு எப்படி இருக்கான் கேட்பியா? கேட்க மாட்டியா? ஒரு மரணம்னா தூக்கம் தான் யார் இருந்தாலும். அப்படி தானே புரிஞ்சிச்சுன்னா அப்பா தூங்குறாரு அம்மா தூங்குறாங்க சொல்லுமா சொல்ல மாட்டோமா? எங்கள் அப்பா நிரந்தரமாக தூங்கிட்டாருன்னு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். யாருக்குண்ணா என்ன சொன்னான்? என்ன தான் அவர் தான் தூங்கிட்டார். என்ன பண்ணுறது? தூங்கிட்டார்னு சொல்லணும்? நான் சொல்லி கொடுத்த பிறகு தூங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க நீங்கள் யாரேனா? என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமாக தான் என்ன சொல்லலாம்? போன இப்போ நீ தூங்கிட்டாருங்க இன்மைப்பட்டு ஏந்துக்க மாட்டார். அதான் தூங்கிட்டாருன்னு வரமாட்டீங்கன்னு தானே? செதுட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? மாலையும் கையுமாக போவீங்க. தூங்கிட்டாருன்னா யோ நாங்கள் ஏன் போதும் தானே கேட்டோம். இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்
இப்படிலாம் நீ சிந்திச்சா? என்ன சொல்லு, தூங்கிட்டாரா இல்லையா? தூங்கிட்டாரு, வேற எங்கே போய் ஏந்துப்பார்? இங்கன்னா பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு, வேற எங்கன்னா போயே அப்பனா எப்படி அனுப்புவே? அந்த உடம்பு அவர் தூங்கிட்டனால அம்மா என்ன பண்ண முடியாது? தூங்கிட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு விடுவே இல்லையா? வீட்டில் குழந்தைங்க தூங்கிச்சு என்ன பண்ணுவே? தூக்கம் கலையாமல். ஆமாம், ஏன் ஏந்துக்கூடாது அப்படிதானே? அதெல்லாம் கரெக்டாக தானே செய்கிற? அவன்மா யாருனா செத்துட மாட்டேன்னா சொன்னுக்கிற, சந்தோஷமாக செய்கிற, சந்தோஷமாக கொண்டானா அவனை மட்டமான ஜாதின்ற வேறு. இவனுக்கு தான் என்ன பண்ணுப்பானுங்க ரோட்டில் எப்படிலாம் செத்துட்டு எப்படி போனோம்? பெல்லு மட்டும் வச்சுன்னு போனோம் அப்படின்னு தானே? மௌனெல்லாம் வச்சுன்னு பாட்டெலாம் பண்ணி பட்டாசுலாம் வச்சுன்னு என்ன இவனுங்கெல்லாம் என்ன இவங்களாம் மனுஷங்களாம் இவனுங்க காட்டுவாசிங்கன்றான். என்ன போ கதை? ஏன் பொந்த? சந்தோஷமாக இருக்குது பொந்த. நீ சந்தோஷமாக இருந்தால் கூட என்ன ஆகிடுப்போற? செத்துருவன் தெரிஞ்சப்பட நீ சந்தோஷமாக இல்லையே? என்ன என்ன கதை உன் கதைன்னு கேட்கலாம். நீ செத்துருவன் தெரிஞ்சு மற்றவங்களாம் பார்க்குறீங்க, மற்றவங்களாம் சாவத்தலாம். இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், இதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். எத்தனை வாட்டி அந்த பாட்டை கேட்டுக்கிறாங்க தெரியுமா? அங்கங்கே போய் அங்கங்கே ஆன்மீக கிளாஸுங்கெல்லாம் போய் நெஞ்சில் கையை வச்சுன்னு கேள்றான்றான் அவன். என்ன என்னன்ட்ட? இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், இதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான், பறந்து பறந்து பணம் தேடி அப்படித்தானே? பாவகிணற்றில் நீராடி, இன்னொரு பாட்டு நல்லா தான் இருக்கும். அது பத்து பதிலாம் எனக்கு தெரியல, சும்மா ஃபஸ்ட் வரி மட்டும் தான் தெரிஞ்சுங்க. இது புரியுதா? ஏன் பண்ணீங்க கத்தி சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க என்ன கத்துவாங்களே? அதான் சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்லணுமா? சொல்ல அப்படி கூட சொல்லுங்க, தப்பு இல்லை, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன புரிஞ்சுங்க? ஏன் பண்ணீங்க? இப்ப சொல்லு என்னன்னா ரூல்ஸ் இருக்குது உனக்கு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லு? சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லு. உனக்கு எதனா ஒரு மதம் சந்தோஷமா இருக்கு ரூல்ஸ் சொல்லுன்னு சொல்லு. எது உனக்கு சந்தோஷம் தருதுன்னு ரூல்ஸை சொல்லுதோ அதுவே உனக்கு என்னவாயிடுது? கடா வெட்டி சந்தோஷமாக இருந்து கடா வெட்ட முடியாதவன். புரிஞ்சிச்சா? கோயிலுக்கு போய் சந்தோஷமாக இருந்து கோயிலுக்கு போக முடியாதவன், விழாவை நடத்தி கொண்டாட்டமாக இருந்து விழாவுக்கு போக முடியாதவன், பொங்கலுக்கு புது துணி போட்டு கொண்டாட்டமாக இருக்குதுன்னு துணி வாங்க முடியாதவன், தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்திட்டு சந்தோஷமாக இருக்குது தீபாவளி பட்டாசு வாங்க முடியாது என்ன மாதிரி ஏழைங்க, பெரிய பங்களா கட்டிட்டு கட்டில் பார்த்துன்னு சந்தோஷமாக இருந்து வீடு கட்ட முடியாதவன். நான் மட்டும்தான் சொன்னுங்கிறேன், நான் பிறந்ததே சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக தான் இருப்பேன். இதை பாட்டிலே இட்டானுங்க, நான் சொன்ன பேர் தான் இட்டானுங்க. அம்மா அவன் சொன்னான் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க? என்ன என்ன ஒன்றா நடக்கட்டும், நான் எப்படி தான் இருப்பேன்? உசுறு இருக்கு மசுறு இருக்கே, உல்லாசமாக இருப்பேன். எனக்கு ராசாவானா இது பாட்டு? நான் சொல்கிற ராசாலாம் இல்லை, எனக்கு நானாகவே வாழ்வேன்னா ராஜா கீழே வர வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கணும். ராஜா விட ஒரு எளிமைக்கிற நான் இந்த வீட்டில் நாட்டில் மூணு அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்பு இருக்கும், கக்குசு கூட தாராளமாக போக முடியாது, குசு விட்டால் வெளியே கிரம பார்த்துன்னு கேட்டுன்னு இருப்பான். மெதுவாக நைத்தான் நைஸாக பண்ண நம்ம எப்படி இருக்கலாம்? ராஜாவாக இருக்க மாட்டான், நம்மளாவே இருக்கலாம். எதுக்கு ராஜாவா? கக்குசு போகும்போது கீழே கட்டி வச்சு ஏன்னா தூக்கி போடுவான், கக்கா முக்கிய இருக்க முடியாது, எவனுக்கு இருந்து தூக்கி போட என்ன பண்ணுறது? எதுக்கு பிறந்த சார்? எதுக்கு போனேன் எதுக்கு போனேன்? எங்கள் அப்பா நான் எதுக்கு நான் ஆடு மாட எங்கள் அப்பா அப்படி கேட்டால் நான் உடனே எதுக்கு போந்தியா? சில பேர் திட்டு வந்துடுமா, பன்னிக்கு போந்தவனே நாய்க்கு போந்தவனே எதுக்கு போந்தேன்? பயங்கர அறிவாளிங்க அவங்கெல்லாம், அதுக்கெல்லாம் போகிற முடியா? நிச்சயமாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தான், ஒரு ஆண் அல்லது பெண் ரெண்டு பேரும் சேர்ந்தான் அப்படின்னு தானே? என்ன பிரச்சனை? அவங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் எப்படி இருக்கணும்? அவங்க எந்த ஜாதியிலேருந்தா யார் பிரச்சனை இது? எந்த மதத்தில் இருந்தாலும் யார் பிரச்சனை இது? நான் எப்படி இருக்கணும்? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லையோ.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.